ஹலோ சோல்ஜர், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நான் வீடியோ மெதை பற்றி பார்க்க போகிறேன். அடுத்து நம்ம கணிதருக்கு என்னென்ன மாதிரி ஈவெண்ட்டு அப்டேட் வரும்னு பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம கணிதருக்கு மெயினாக OB35 அப்டேட் வரும்போது மெயின்டெனன்ஸ் காலையில் ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டாக போட்டு மூடுறோனுங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி இல்லை 6 மணி தான் ஃப்ரீ ஃபயரை ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணுவானுங்க. அது வரைக்கும் நீங்கள் கையெல்லாம் பரப்பன் ஊற தான் போகுது. நாளைக்கு எத்தனை கேம் இன்ஸ்டால் பண்ண போகிறமோ தெரியல. முடிஞ்ச வரைக்கும் டேட்டா காலி பண்ணாமல் வச்சுருங்க. அது ஃப்ரீ ஃபயர் வந்தோடனே அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எம்பி காலி பண்ணிட்டு மச்சம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணலாம் சொல்லிட்டு யார்ட்டையும் கெஞ்சிட்டு இருக்காதிங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆகிடும். ஓகே, என்னென்ன கேரக்டர்லாம் பார்த்து செஞ்சு பண்ண போகிறாங்கன்னா, மிகில் கேரக்டர், அதுக்கப்புறம் ஆண்ட்ரோ கேரக்டர், அப்புறம் ஆண்டோனி, அப்புறம் நிகிதா, ஜோசப், அப்புறம் ஹையட்டோ. இந்த 6 கேரக்டருக்கு பார்த்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு மெயினாக ஒரு 4 கேரக்டர் என்னென்ன பார்த்து சேஞ்ச் பண்ண போகிறேன்னு அப்பார்ட்மெண்ட்டாக தெரியும். அது என்னென்ன வீடியோக்குள்ள சொல்கிறேன், வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து மிகில் கேரக்டர். இதுக்கு என்ன பவர் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா, இதுக்கு OB34 என்ன பவர் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு இனிமே கில் பண்ணது மூலிமா 80 EP ஏறும். ஓகேவா? 80 EP ஏறிடும். ஆனால் அது OB35 என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் ஒரு இனிமே நாக் பண்ணாலே போதும், 80 EP வந்து உடனே ஏறிடும். இது நீங்கள் கே கேட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பேசிவ் ஸ்கில் கேரக்டர் தான். ஓகே சோல்ஜர், அடுத்து OB35 ஆண்ட்ரோ கேரக்டருக்கான பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது என்ன பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் போட்டிருக்க வெஸ்ட்டு ஹெல்மெட்டு அதுக்கான டூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து OB34 12% இருந்துச்சு, இப்போ OB35 வந்து 20% மாற்ற போகிறாங்க. கிட்டத்தட்ட 8% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலுக்கான பவர். நீங்கள் வெஸ்ட்டு ஆர்மர்லாம் ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த கேரக்டர் வச்சுருந்தா. உங்கள் டீமே வச்சுருந்தா அதுக்கு அடிஷ்னலாக வேறு பவர் இருக்கும். இது நடத்த அப்டேட்டில் வேறு லெவல் கிளாஸ் கொடுக்கீங்க அந்த கேரக்டர் மாறப்போகுது. பார்ப்போம் இது வந்ததுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து அயோட்டா கேரக்டர் கை வச்சிருக்கானுங்க. அயோட்டா கேரக்டர் வந்து பவர் வந்து குறைச்சிருக்காங்க. அது என்ன குறைச்சிருக்காங்கன்னா, பர்சன்டேஜ் வைஸில் குறைச்சிருக்காங்க. என்ன பர்சன்டேஜ்னா, ஆர்மர் பெனட்ரேஷன். ஓகேவா? நீங்கள் அயோட்டா கேரக்டர் வச்சிருந்தீங்கன்னா எனிமி உங்களை அடிக்கும் போது உங்கள் ஆர்மர் பெனட்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தினா 10% இருக்கும். 10% இருக்கும்போது HP வந்து வளர்ச்சியில் குறையாது, ஆர்மரும் வெஸ்ட்டு வந்து டேமேஜ் ஆகுது அப்படி இருந்துச்சு. ஆனால் 10% இப்போ 7% குறைக்க போகிறாங்க. அடுத்து OB35 வந்து 7% இருக்கும். அதனால் உங்கள் வெஸ்ட்டுலாம் ஆர்மர் பெனட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து லாங்குவேஜ் வேணால் கொஞ்சம் பார்த்தா இருக்கணும். ஓகே, அடுத்த பவர் சேஞ்சிங் வந்து ஜோசப் கேரக்டர் தான். ஜோசப் கேரக்டருக்கான பவர் வந்து கம்மி பண்ணுறாங்க. இப்போ OB34 என்ன பவர்னா, எனிமியான உங்களை சுடும்போது அட்டாக் பண்ணும்போது நீங்கள் வந்து 20% ஃபாஸ்ட்டாக நீங்கள் வேகமாக மூவ் பண்ண முடியும். நீங்கள் குளோவல் போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஓடத்தாருந்தாலும் சரி, 20% ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓட முடியும். அதே நீங்கள் OB35 வந்து 15% மட்டும்தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். குளோவல் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். 5% வந்து குறைச்சிருக்காங்க. இது மேபி எனக்கு அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்குமே தெரியல. எனிமி நம்மளை அட்டாக் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பவர் வந்து ஒர்க் ஆகும். மற்ற சமயத்தில் அது டிஃபால்ட்டாக அப்படியே தான் கிடக்கும். இது ஒரு பேசிவ் ஸ்கில் தான். இந்த பவர் அவ்வளோ ஒரு ஒர்த்தான பவர் கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் கம்மி பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகே சோல்ஜர், அதுக்கப்புறம் நிகிதா, அதுக்கப்புறம் ஆண்ட்ரோ, இது ரெண்டுக்கான கேரக்டர் என்ன சேஞ்ச் பண்ணிக்கான்னு தெரியல. அது நம்ம OB35 அப்டேட் வந்தோடனே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சோல்ஜர், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா OB35 என்னென்ன கணக்குலாம் பவர் குறைக்க போகிறாங்க ஏற்ற போகிறாங்க சொல்லிட்டு மறக்காமல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் டிக் பண்ணி ஆன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோஸ் லைவ் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். மக்களே, ஈவினிங் 7:30 மேலே லைவ் இருக்குது. நாங்கள் நானும் ராஜபுரமும் ப்ளே பண்ணுவோம். சப்ஸ்கிரைபர் கூட தான் நாங்கள் ப்ளே பண்ணுறோம். கஸ்டமர் ரூம் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைபர் கூட தான் ப்ளே பண்ணுறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைபர் கூட ப்ளே பண்ணவே மாட்டீங்க அப்புறம் சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் லைவாக செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் சப்ஸ்கிரைப் கூட தான் நிறைய மேட்ச் ப்ளே பண்ணுறோம். முக்கியமாக கஸ்டமர் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ண சொல்லி ஐடி பாஸ்வேர்டு கமெண்ட் செக்ஷனில் வாங்கி ப்ளே பண்ணுறோம். நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்த நல்ல வேலை சந்திக்கலாம். பாய் பாய்.